நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணிக் பண்ணுங்க கூட வந்து பில்ஸ் பிள்ளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி லலிதா ஜுவலரி கடையில் கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை நகை கொள்ளையில் பதிமூணு கோடி மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடித்ததில் முருகன் மூளையாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அவனுடைய கூட்டாளிகளை தொடர்ச்சியாக கைதுக்கு பிறகு அவன் பெங்களூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தான் இந்நிலையில்தான் பெங்களூரில் இருந்த முருகனை திருச்சிக்கு அழைத்து வந்து நகைகளை மீட்டு பெரம்பலூரில் வைத்து அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த வருடம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் உப்பி உப்பியபுரத்தில் வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி அதையடுத்து கடந்த பதினெட்டாம் தேதியன்று மன்னச்சநல்லூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி கடந்த இருபத்தோராம் தேதியன்று மன்னச்சநல்லூரில் உள்ள பஞ்சாப் வங்கியில் கடன் வழங்கும் நிதியை கொள்ளையடிக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வங்கிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக இருந்ததாலும் லாக்கர்களை உடைக்க முடியாததாலும் வங்கிகளை கொள்ளையடிக்க முடியவில்லை இதையெல்லாம் பாடமாக வைத்துதான் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கரெக்டாக அடித்துவிட்டோம் எல்லா வங்கி கொள்ளை முயற்சியும் தொடர் விடுமுறை இருப்பதை கணக்கில் வைத்துதான் கொள்ளையடிக்க திட்டமிட்டோம் முதல் மூன்று வங்கியில் முயற்சி தோல்வியடைந்தது நாலாவது இந்த வங்கியில் மாடியில் துளையிட்டுதான் உள்ளே இறங்கி கேஸ் வெல்டிங்கை பயன்படுத்தி கொள்ளையடித்தோம் மொத்தம் ஐநூறு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இதில் ஒரே லாக்கரில் மட்டும் நூறு பவுண்ட் நகைகள் இருந்தது எங்களுக்கு வெல்டிங் பண்ண ராஜாகிருஷ்ணன் தான் சுரேஷ் மற்றும் கணேசன் ஆகியோர் பண்ணினோம் என்றும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் இந்நிலையில் தான் திருச்சி எஸ்பியான ஜியா உல் ஹக் பத்திரிகையரிடம் பேசும்போது லலிதா ஜுவல்லரி கொள்ளை வழக்கில் தொடர்புடைய முருகன் சுரேஷுக்கு வங்கி கொள்ளையில் வழக்கிலும் தொடர்பிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது முருகன் சுரேஷ் வாடிப்பட்டி கணேஷ் திரு திருச்சாவூர் தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் வங்கி கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் பிடிப்பட்ட தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் வெல்டிங் தொழில் செய்து வந்துள்ளார் ராதாகிருஷ்ணனை திண்டுக்கல் அருகே சுற்றி வளைத்து பிடித்துள்ளோம் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல பல அப்டேட்டுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி